ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சனுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கங்க. வாங்க, என்ன டிப்ஸ் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்துடலாங்க. நம்ம எப்பவுமே அப்பளம் பொரிச்சோம் அப்படின்னா, ஒரு அகலமான பாத்திரத்துக்கோ இல்லை ஒரு அகலமான பிளேட்லேயோ வைக்கும்போது ஒன்று மேலே ஒன்று போட்டு வைப்போம் இல்லைங்களா. அப்படி வைக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அப்பளத்துலேருந்து இன்னொரு அப்பளத்துக்கு வந்து அதிகமாக எண்ணெயாகி ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது இல்லைங்களா. அப்படி இல்லாமல் இருக்கிறக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் நிறுத்தி வச்சுக்கலாங்க. கீழே டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். இப்படி வைக்கும்போது அதிகமான எண்ணெய் இல்லாமல் இருக்குங்க. இப்போ செகண்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி அரிசி மாவு, கோதுமை மாவு, மெயினாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், இதெல்லாமே மீதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக கத்தியை ஹீட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாதுங்க, லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஹீட்டாக இருக்கும்போதே இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நல்லா க்ளோஸ் ஆகிடும், தேவைப்படும் போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லாவே க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அரிசி மாவு, கோதுமை மாவு மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து நீங்கள் பேக்கெட்டோடு வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா க்ளோஸ் ஆயிரும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ கட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்ட் டிப் என்னென்னு பார்த்துலாங்க. இந்த மாதிரி மல்லித்தூள், மிளகாய் தூளெல்லாம் அதிகமாக வாங்கி நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் இல்லாத மாதிரி இருக்குங்க. அதுக்கு இந்த மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சாம்பாருக்கு சேர்க்கும்போது அளவாக சேர்த்துக்கலாங்க, ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கு இல்லைங்களா. ஸோ அளவாக தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. கத்தி வந்து நல்லா ஷைனிங்காக புதுசு மாதிரியே இருக்கணும் அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்து எலுமிச்சை மலத்தை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்படி பண்ணும்போது பூண்டெல்லாம் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா கூட பூண்டு வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும், அவ்வளோதாங்க. இப்போ தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கத்தி வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி பேக்கிங் சோடாவில் நம்ம ஒரு சில ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவாங்க, பட் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து பழசாயிடுச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பபுள்ஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா பேக்கிங் சோடா வந்து நல்லா புதுசு மாதிரி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணலாங்க. கொஞ்சம் பபுள்ஸ் எல்லாம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியில் நிறைய பேர் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க இல்லைங்களா. அப்படி ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு நமுத்த மாதிரி ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 4-5 கிராம் உள்ள போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்படி வைக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.